சிவகாமி முத்து என வீட்டுல போய் சந்திச்சான்னா பாருங்களேன். ஆச்சரியமான உறவுதான். அப்பன் எதிரி, மகள் காதலி. ஏமா இருக்க கூடாது. சித்தி எதிரி, முத்து காதலி. தேரு எதிரி, தாமரை காதலி. முழு எதிரி, ரோஜா காதலி. இல்லையா செங்கமலம்? அவரை கண்ட உடனேயே என் கண்கள் அவர் உருவத்தை அச்சடித்து வைத்துக் கொண்டன. அது இன்னொருத்திக்கு போவதா? நான் இலவு காத்த கிளி ஆவதா? ஏமா வீணா அலட்டிக்கிறீங்க. அந்த மனுஷன் சுத்த முரடை. அன்னைக்கு நம்ம எஜமானனே அடிச்சுட்டு போகலையா? கருங்காலி கட்டையை பிளந்து தள்ளும் கோடாலி வாழைத்தண்டிக்கு வளைந்து கொடுக்கும்படி. அப்ப சரி, வளைஞ்சு கொடுக்கிற இடத்துல கொஞ்சம் குழஞ்சு பேசுனீங்கன்னா எல்லாம் சரியா போயிடுது. என்னடி சொல்ற? அதாமா, அன்னையார் வந்ததும் எதுவா தலையண மந்திரம் ஓதுனீங்கன்னா காரியமெல்லாம் பக்குவமா முடிஞ்சிட்டு போகுது. சரியான யோஜனை. யாரை எதிர்பார்க்கிற? செங்கமலம் என்று நினைத்தேன். ஆமா, இப்ப நீ எந்த மீனுக்கு வலை போடுற? எறா மீனுக்கு வலை போடுகிறேன். அதை சுறா மீன் வந்து கெடுக்கிறது. ஒன்றுக்கொன்று பகை. இனிமேல் ஒற்றுமையா இருந்தார் எவ்வளவோ நல்லது. இந்த துறையூர் துரசாமி இருக்கக்கூடிய ஊர்ல ஆடும் புலியும் ஒரே குட்டையில் தண்ணி குடிக்கும் தெரியுமா உனக்கு? கீரியும் பாம்பும் கூட காதல் கீதம் பாடுகிறது என்று செங்கமலம் சொன்னாய். ஆறு செங்கமலமா? அடேங்கப்பா, அவ எமனே கூட சமைச்சு சாப்பிடக்கூடியவள் ஆச்ச. பெரிய ஆள், பெரிய ஆள். என்ன வெள்ளை அடிச்சிருக்க? தை மாத்தம் இன்னும் வரலையே. எங்க எங்க பாக்குற? உன் முகத்துல. ஓ, பவுடர் போட்டேன். பவுடர் போட்டியா? நல்ல வேலை. அம்மா மஞ்சள் இருக்குமே? அது சாம்பாருக்கு போட்டுட்டேன். ஓஹோ, அப்ப நான் ஒரு காரியம் செய்யறேன். தைப்பொங்கல் அன்னைக்கு மஞ்சளுக்கு பதிலா பவுடரும் குங்குமத்துக்கு பதிலா லிப்ஸ்டிக்கும் வாங்கிட்டு வர்றேன். வச்சு சாமி கும்பிடு. எல்லாம் உங்க கண்ணுக்கு அழகா இருப்பதற்காகத்தான். அப்படியா? அப்ப இப்படி செய்ய, என்ன மாதிரி காப்பு வெட்டிக்கவேன். எல்லாரும் வெட்டிக்கிறாங்களே. ஐயோ, எனக்கு வேண்டாங்க. வேண்டாமா? இத்தனை நாள் உங்களை கோபக்காரர் என்றுதான் நினைத்தேன். ஆனால் இப்போதுதான் நல்ல குணம் படைத்தவரும் கூட என்று தெரிந்து கொண்டேன். நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். செல்வம், என்ன உனக்கு நல்லா தெரியும். காட்டை கண்டா வேட்டையாடுவேன், மயிலை கண்டா ஆட்டம் போடுவேன். ஒரு காலத்தில் பகை இருந்தாலும் ஒரு காலத்தில் கூடிக்கொள்வதுதான் நல்லது. இருந்தாலும் என்னிடம் ஒரு வார்த்தை சொன்னீர்களா? சொன்னேனே. இப்போ என்ன சொல்ற? அதான், உங்க அக்கா குடும்பமும் நீங்களும். என்னது? எங்க அக்கா குடும்பமும் நாங்களுமா? ஒற்றுமை. ஒற்றுமையா? எவன் சொன்னான்? நம்ம சிவகாமி. நேற்று ராத்திரி முத்தையனோட அவங்க வீட்டிலேயே பேசிக்கிட்டு இருந்தத செங்கமலை பார்த்து சொன்னா. நீங்க என்கிட்ட மறக்கிறீங்க. என்னது? முத்தையன் வீட்டுல சிவகாமி பேசிக்கிட்டு இருந்தாங்க? ஏ, அப்ப நீங்க ஒற்றுமை ஆகலையா? எங்கே அவர்? ஏன் பொண்ணே செங்கமலம், இங்க வாங்க. முத்தையன் வீட்டுல சிவகாமி பேசிக்கிட்டு இருந்தது நீ பாத்தியா? உண்மையை சொல். தகப்பன் கண்ணில் மண்ணை அள்ளி போடத்தான் என் கண்ணை போல வளர்த்தேனா? ஐயோ, இப்படி எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் இதை சொல்லியே இருக்க மாட்டேனே. செல்வம், நான் வர்றேன். ஆத்திரத்துல ஏதாவது செய்திடாதீங்க. வெளியில தெரிஞ்சா நமக்கு தான் கேவலம். அதுக்காக அவளை சும்மா விட்டுறதா? இல்ல, ரெண்டாம் பேருக்கு தெரியாம ஒரு மாப்பிளைய பார்த்து சிவகாமிக்கு கல்யாணத்தை செய்து வச்சிருங்க, எல்லாம் சரியாயிடும். சரி, பாக்குறேன். செங்கமலம் வெற்றி. அப்பன் மானத்தை கப்பலேத்தவா உன்னை பெற்று வளர்த்து நான் படிக்க வச்சேன். அப்படி உங்களுக்கு நான் என்ன பார்த்தேன்? என்னவா? ஆமா, நேத்து ராத்திரி நீ எங்க போன? எங்க போனேன்? யாருகிட்ட கேக்குற? என்கிட்ட கேக்குறியா? ஆமா, அத்தை வீட்டுக்கு போயிருந்தேன். ஏன் போனேன்? மாமாவின் மரணத்தால் மனம் உடைந்திருக்கிறவங்களுக்கு ஆறுதல் சொல்ல போனேன். ஆறுதல் சொல்ல போனியா? உடஞ்சவனை ஒட்டியாச்சா? எனக்கு தெரியும் உன் திருட்டுத்தனம். அந்த பயல மறந்துரு. அப்பா, அத்தான் என் உள்ளத்தில் இருந்து அகற்ற முடியாது. நீ பேசிக்கிட்டே இரு. எம் மனம் போலதான் உன் மாங்கல்யம். அதை தடுக்க பிரம்மாதிகள் வந்த போதிலும் சரிதான், முடியவே முடியாது. மனம் செய்து கொள்ளப் போகிறவள் நான். எனக்கு பிடிக்காத ஒருவனுக்கு என்னை கட்டி வைப்பதற்கு யாருக்குமே உரிமை கிடையாது. நீ என்ன சொன்னாலும் என் காது இடம் கொடுக்காது. நாம் பார்த்து உன்ன ஒரு சோழங்கி பயலுக்கு கல்யாணம் செய்து வச்சாலும் நீ அவன் கூட தான் இருந்து வாழ்க்கை நடத்தும். அப்பா,
உடலைத்தான் சிறைப்படுத்த முடியும், உள்ளத்தை சிறைப்படுத்த முடியாது. கேட்டு கேட்டு புளிச்சு போன பேச்சு, நான் கேட்க தயாரா இல்ல. நீ போய் வேலையை பாரு, திருமணத்துக்குள்ள உன் மனசை மாத்திக்க முடியாது. அத்தானை தவிர வேற யாரையும் மணக்க முடியாது. முடியாதா? பார்க்கலாம் பார்க்கலாம். ஐயோ பாத்துட்டியா? இனிமே முடியாது. என்ன முடியாது? என்ன சொல்ற நீ? தலைய வெளியே காட்ட முடியாது, நான் சாக வேண்டியதுதான். ஐயோ நீ ஏன் சாகணும்? அப்படி உனக்கு என்ன கஷ்டம் வந்தது? கஷ்டமா? கடன் தொல்லை என்ன சாகு சாகுன்னு தள்ளுது, உன்னோட காதல் தொல்லை என்ன சாகாதே சாகாதேன்னு பிடிச்சு நிறுத்து. இந்த ரெண்டுக்கு மத்தியில இந்த கயிறு மாதிரி நான் ஊசல் ஆடிட்டு இருக்கேன் வள்ளி. ஆமா, உனக்கு எப்படி கடன் தொல்லை வந்தது? சொல்வா இரு சொல்றேன். அதாவது எங்க தாத்தாவுக்கு ஒரு 50 ரூபாய் கடன் இருந்தது, அது எங்க அப்பா ஆயுசுல வட்டியோட 500 ரூபாயா ஆயிப்போச்சு. அந்த வட்டி இப்ப குட்டி போட்டு மொத்தம் 1000 வந்து நிக்குது. நான் சாகாம என்ன செய்யறது? அப்பியா இதுக்காக நீ சாகவும் வேண்டாம், கவலைப்படவும் வேண்டாம். அப்படின்னா என்ன செத்து செத்து பொழைக்க சொல்றியா? அதுவும் தேவையில்லை. கரண்டி இருக்கும் போது கையே வேணும். கரண்டி எங்க இருக்கு? உன் சங்கிலிய நான் வாங்கிக்கிறதா? ஆமா, எனக்கு நீதானே பெருசு. இந்த தங்கம் போனா சம்பாதிச்சுக்கலாம், இந்த சிங்கம் போனா திரும்பி கிடைக்குமா? இந்த பள்ளி சங்கிலிய வித்தானா கடன் அடைக்கணும். ஆம்பளை பொம்பளைக்கு நகை செஞ்சு போடுறது உலக வழக்கம். இப்ப நான் பொம்பளை சம்பாத்தியத்துல அழுகாத அழுகாத, நீ அழுக எனக்கு அப்புறம் அழுக வரும். நமக்குள்ள இதெல்லாம் நினைக்காத. இந்த உன்னை பொண்ணால அபிஷேகம் செஞ்சு இந்த கண்ணால பாக்கணும்னு நான் எண்ணாத நேரம் இல்லை வள்ளி. பின்னால காலம் வரும், அப்ப தன்னாலே எல்லாம் நடக்கும். வாங்கறதுக்கு கை கூட அடங்குது வள்ளி. சீக்கிரம் கடன் அடைச்சு. சரி. என்ன மிரட்டுற? அதற்கு நாம வந்த கடுதாசி இல்ல ஆயிடுவா? போக மாட்டான். முதல்ல நீ படி, அப்புறமா எனக்கு படிச்சு காமி. முதல்ல என்ன கையில இருக்கிற கடுதாசி வாங்க, கழுத்துல கை வைக்கிறே. நீ உண்மையாதான் கடுதாசி வந்திருக்கான். என்ன பண்ண, நான் உங்ககிட்ட விளையாடுவானா? நான் அப்புறம் படிக்கிறேன். என்ன வேற ஏதாவது கடுதாசி வந்திருக்கா, படிக்க போறியா? நமக்குள்ள போராட்டமானா ஒத்துக்கறேன்.
நீ படி, நான் அப்புறமா வர்றேன். உங்கள் சிவகாமி எழுதுகிறேன். நம் உறவு தந்தைக்கு தெரிஞ்சுவிட்டது. என்னை வேறொருவருக்கு மனம் முடிக்க ஏற்பாடுகள் நடக்கின்றன. உங்களுக்காக தோட்டத்தில் காத்திருப்பேன். சந்திக்க தவறினால் என் சவத்தை தான் காண்பீர்கள். உங்கள் சிவகாமி. பானத்துக்குத்தான் நிலவு சொந்தம் என்று பட்டயமாய் எழுதி கட்ட வேண்டும். ஒளி நிறைந்த உலகத்துக்கு உரிமை சீட்டு தேவையில்லை. ஆனால் நாம் இருக்கும் உலகம் நன்றி கட்ட உலகம். அத்தா, உடனே நம் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். அவசரப்படாது சிவகாமி. இல்லையானால் என் பிணத்தைத்தான் நீங்கள் காண வேண்டியிருக்கும். சிவகாமி, உன் ஆசை நினைவுகளை நான் நிச்சயமாக அலட்சியப்படுத்த மாட்டேன். ஆனால் நான் எனது அன்னைக்கு அளித்திருக்கும் வாக்குறுதியை நினைத்தால். அது எனக்கும் தெரியும் அத்தா. ஆனால் நீங்கள் அந்த சபதத்தை நிறைவேற்றும் வரை நான் உயிரோடு இருக்க வேண்டும். சிவகாமி, எனக்கு மட்டும் நம் காதலில் அக்கறை இல்லை என்றா கருதுகிறாய்? அத்தா, பெண் தன் இதயத்தை ஒரு ஆணிடம் ஒப்படைத்து விட்டாள். அவளுக்கு இருக்கும் மக்களை வேறு யாருக்கும் இருக்காது. துடிக்கும் என் உள்ளத்திற்கு ஒரு சொல் சரி என்று சொல்லுங்கள்தான். கலங்காதே சிவகாமி. என் நல்வாழ்வில் அக்கறை செலுத்தும் என் தாயார் கட்டாயம் இதற்கு இணங்குவார். அவர்கள் அனுமதி பெற்று விரைவில் நம் திருமணத்துக்கு ஏற்பாடு செய்கிறேன். சரி, நீங்கள் சீக்கிரம் புறப்படுங்கள். அப்பா பார்த்து விட்டால். அப்பா எங்க இருக்கிறார்? அப்பா கூப்பிடாதபடி. டேய், நீங்க எங்கடா வந்த? ஏண்டா பேசாம இருக்கிற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒட்ட கூத்தம் பேர மாதிரி கவிகளா கொட்டினியடா. இப்ப அந்த வாய் எங்க? வாய் மட்டும் இல்ல, கையும் இருக்கு. டேய், இப்ப நீ எங்க இருந்து பேசுறங்கிற ஞாபகத்தில் வச்சுக்கோ. இனிமே நீ தப்பவே முடியாது. யாராவது நெருங்கினீங்கன்னா பிணமாக வேண்டியதான். என்ன கொல்ல வந்தா? நல்லவேளை நாய் குறைச்சது தப்பிச்சுக்கிட்ட. முத்தையனா, ரத்தன பிள்ளை மாவனா? ஏன் தம்பி, தங்கமான மனுஷனாச்சு ரத்தன பிள்ளை, அவர் மக நீ இப்படி அநியாயமான காரியத்துக்கு துணியலாமா? ஐயா, நடந்தது நான் சொல்றேன். நீ என்ன சொல்ற? அப்படியா நான் சொல்றேன். பயம் விடுறான். அவங்க பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. உங்க விளக்கம் இருக்கு. யாரும் கடையா சொல்லு. கட்டிக்கா. அப்பா பேசாத. நம்ம தம்பியா? ஆமாமா. எங்க முத்தையானுங்க? ஆமாங்க.